என் பெயர் கதிரேசன் முதல் மனைவி பேர் மீனாள். நாங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்க மலம்பட்டியில் குடியிருந்தோம். முனிசிபாலிட்டியை சேர்ந்தது மேலூர் மலம்பட்டி 21வது வார்டில் குடியிருந்தோம். அப்பொழுது அவர் வந்து என் மகன் காணா போனார். என் மகன் கலைச்செல்வன் என்ற தனுஷ் காணா போனார். 10th வரைக்கும் படிச்சிருந்தார். 10th வரைக்கும் படிச்சுட்டு +1 போய் சேர்த்து விடும் போது அவர் காணா போயிட்டார். அப்படியே அவர் எப்படி போனார் என்ன வரும்னு எங்களுக்கு தெரியல. அது பின்னாடி நாங்கள் அதை கண்டுபிடிச்சி நீதிமன்றம் சென்று இப்போது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் டிஎன்ஏ பண்ண சொன்னால் அவர் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, கௌரவம் பார்க்குறாங்க. டிஎன்ஏ பண்ணால் அவன் நாங்கள் விஐபி, எப்படி டிஎன்ஏ பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மரமணிச்சு ஒன்று பண்ண முடியாதுங்கிறாங்க. என் மகன் கலைச்சல் வந்து சினிமாடைய தனுஷங்கிறது எங்களுக்கு உறுதியாக தெரியும். என் மயனும் மருமகளும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழணும்னு தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். அவங்க டைவர்ஸ் பண்ணுறது நான் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது. நானும் மனைவி வேதனைப்பட்டான். அவர் ரெண்டு பையன்களுக்காக அவங்க இவ்வளோ நாள் இருந்தது ஒற்றுமையாக இருக்கிற ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சியோட பிள்ளைகளை நல்ல நிலைமையாக நல்லபடியாக அவர்களை டெவலப் கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதனால் அவங்க பிரியக்கூடாது. அது அந்த கேஸை நீங்கள் அவங்க வாபஸ் வாங்கி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என் மனைவி என் மகன்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன், என் மருமகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த விஷயத்தை தலையிட்டு அவர்களை இரண்டு பேரையும் சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்க முடியும் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கலைச்செல்வா, தனுசு அப்பா உன் பேரை மாற்றிக்கிட்டே சரி, நல்லா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனால் உன் பிள்ளைகளுக்காகவாவது நீ வந்து சேர்ந்ததையே வாழ, உன் மனைவியோட சேர்ந்து வாழணும். மனைவி விட்டு விவாகரத்து பண்ணப்படையேன்னு கேள்விப்பட்டேன் நான். அதுனா வேண்டாம், நானும் உங்கள் அப்பாவும் இந்த வயசுறதி எவ்வளோ சேர்ந்து வாழ்கிறோமோ அது மாதிரி நீயும் உன் மனைவியோட சேர்ந்து வாழணும். இல்லைனாலும் உங்கள் உன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி சேர்ந்து நீ வாழணும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நாங்கள் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் சொல்லி சேர்த்து வச்சுருவோம், இது எங்கள் பையனை மருமகளையும் சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னா போகக்கூடாது அப்படின்னு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இதே சொல்லி நல்லது எடுத்து சொல்லி பின்னால் பாதிப்பு ஏற்படும், குழந்தைங்க பாதிக்கும், அவங்க மனநிலை பாதிக்கும். ரெண்டு பேர்த்தையும் பிரியாமல் சேர்த்து வைக்கணும்னு கேட்டுக்கிறேன்.